ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், குக் வித் குமாலியில் இந்த வாரம் விசித்ரா மேம் பண்ண சாக்லேட் பேடா எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இந்த சாக்லேட் பேடா பண்ணுறதுக்கு 2 கப் அளவுக்கு திக்கான மில்க் எடுத்துக்கலாம். பால் நல்லா காஞ்சி வந்த பிறகு 100 கிராம் அளவுக்கு டார்க் சாக்லேட்டை இது கூட சேர்த்துக்கலாம். சாக்லேட் நல்லா கரைஞ்சி வர வரைக்கும் கைவிடாமல் மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். சாக்லேட் நல்லா கரைஞ்சிடுச்சு. இதுக்கப்புறம் 1 ஸ்பூன் அளவுக்கு கொக்கோ பவுடரை இது கூட சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு கண்டென்ஸ்ட் மில்க் 2 ஸ்பூன் அளவுக்கு இது கூட சேர்த்துக்கலாம். கண்டென்ஸ்ட் மில்க் சேர்க்கலனா 4 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரையை இது கூட சேர்த்துக்கலாம். 50 கிராம் அளவுக்கு பால் பவுடர் சேர்த்துக்கலாம். நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு திக்காக வர்ற வரைக்கும் ஸ்டவ்வை ஸ்லோலேயே வச்சுட்டு அடி பிடிக்காத மாதிரி நல்லா கலரி விட்டுக்கிட்டே இருக்கணும். 1/2 ஸ்பூன் அளவுக்கு ஏலக்காய் பவுடர் இது கூட சேர்த்துக்கலாம். இந்த அளவுக்கு நல்லா திக்காக வந்த பிறகு 1 ஸ்பூன் அளவுக்கு நெய்யை இது கூட சேர்த்துக்கலாம். நெய் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிக்கலாம். அரை மணி நேரம் நல்லா ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் சின்ன சின்ன உருண்டையாக பிடிச்சிட்டு நமக்கு தேவையான ஷேப்பில் இந்த பேடாவை ரெடி பண்ணிக்கலாம். பேடா ரெடி ஆயிடுச்சு. ரெடி பண்ண பேடா மேலே சுகரை நல்லா மிக்ஸ் பண்ணிட்டு பிளேட்டில் டெக்கரேட் பண்ணிக்கலாம். நட்ஸோட டேஸ்ட்டுக்காக இதுக்கு மேலே பாதாம் வச்சுக்கலாம். அவ்வளோதான், சாக்லேட் பேடா சூப்பராக ரெடி ஆயிடுச்சு. டேஸ்ட் ரொம்பவே நல்லா இருந்தது. ட்ரை பண்ணி பார்த்துட்டு கமெண்ட்ல எப்படி இருந்தது சொல்லுங்க. தேங்க்யூ.